நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் இப்போ யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு முக்கியமான வீரர்களை நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா எந்தெந்த வீரர்களை நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சிஎஸ்கே மட்டும் இல்லை இப்போ மும்பை டீமும் ரெண்டு முக்கியமான வெளிநாட்டு வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த ரெண்டு வெளிநாட்டு வீரர்கள் யார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்துவாக்கில் லைக் பண்ணுறேன் நம்ம மும்பை டீமை பற்றி காலையில் ஒரு செம்மையான அப்டேட் வந்துருந்து பாண்டியாவை வந்து வாங்க போகிறாங்க அதுவும் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ மும்பை ரெண்டு வீரர்கள் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வீரர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்ச்சர் ஆர்ச்சரை பற்றி நிறையா பேசியாச்சு ரெண்டாவது வீரர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மும்பையோட முக்கியமான வீரராக பார்க்கப்பட்ட நம்ம கேமரன் கிரீன் இவரை வந்து இப்போ மும்பை டீம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மோசமான ஃபார்ம் அவுட்டில் இருக்காராம் அது மட்டும் இல்லாமல் கிடைச்ச வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தலை ஒரு சொதப்பலான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார் இதன் காரணமாக இவங்க ரெண்டு பேரையும் இப்போ மும்பை டீம் வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு கிரீனையும் ஆர்ஜரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க மும்பை <pi> <waiament> <pi> மற்ற வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஓட இள வீரரான சமர் செட்டி இவரை வந்து இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஆகாசிங்கு முகேஷ் சௌத்ரி உள்ள வந்தா கட்டாயமா ஆகாசிங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா நம்ம சிஎஸ்கே அடுத்தபடியா வெளிநாட்டு வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கெய்லி ஜெம்சன் சிசண்டா அடுத்தபடியா ஒரு ஆல்ரவுண்டரு நம்ம பிரிட்டோரியா சிஎஸ்கே வந்து இவரை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ இவரை வந்து ரிலீஸ் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீரரையும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா அதிக வாய்ப்புகள் இருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த லிஸ்ட்ல வேற எந்த வீரர்கள் வந்து இணைவாங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமாண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருக்காங்க